காதலர்களுக்கு தமிழ் தந்த என்னென்ன உரிமைகள்லாம் தந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரைவசி, தனி உரிமைன்னு சொல்லக்கூடிய பிரைவசி கொடுத்திருக்கு. தனி உரிமைங்கிற பிரைவசி கொடுத்திருக்கு. சந்திப்புன்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டிங் மீட்டிங் கொடுத்திருக்கு. காதலர்கள் எங்க வேணாலும் சந்திக்கலாம், இரவுக்குறி பகல் குறின்லாம் இருக்கு, இரவுல சந்திக்கலாம் பகல்லையும் சந்திக்கலாம். இன்பங்கள், திருமணத்துக்கு முன்பே உண்டான இன்பங்களும் கொடுத்திருக்கு. பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் இன்னைக்கு சொல்றோம், பொது வெளியில காட்டிக்கக்கூடிய அன்பு, ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் சின்னதா ஒரு சின்ன முத்தம் பகிர்ந்துக்கிறது, அது போல பொது பாதுகாப்பு முக்கியமா பெண்களுக்கு. இப்பெல்லாம் இந்த சிவசேனா ஏதோ எல்லாம் வந்து அடிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. யாரோ ரெண்டு காதலர்களை பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்துருக்கு. ஊர் வந்து அலர் பேசும், அலர்ன்றது ரூமர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, தமிழ்ல வந்து அலர் அம்பல்னு ரெண்டு இருக்கு. காதலர்களுக்கு ஒரு சின்ன வட்டத்துல மட்டும் நிறைய பேர் இருக்கிறது அலர். அலருங்கிறது வந்து பூ இருக்கு இல்லையா, பூ சின்னதா மலர்றது ஒரு முட்டு, அதனால அது சின்ன வட்டத்துல பேசப்படுகின்ற ரூமருக்கு அலர்னு பேரு. அதுவே ஊர் முழுக்க பெருசா ஆயிடுச்சுன்னா அதுக்கு அம்பல்னு பேரு. அம்பலப்படுத்திடுறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அம்பலம் அதுதான். அலர் அம்பலுங்கிற ரெண்டு சொல்லு, சின்ன ரூமர் பெரிய ரூமர். அது மாதிரி ரூமர் எதுனா வந்துச்சுன்னா அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறதுக்கு, பெற்றோருடைய சமூகம் பெற்றோரையோ சமூகத்தையோ மீறி செல்வதற்கும் உரிமை கொடுத்திருக்கு. உடன்போக்குக்கு இலோப்மெண்ட்டுக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கு. உடன் உரை, லிவிங் டுகெதர், ஒரு ஒரு கரணம் மனம்னு சொல்லிதான் வாழணும்னு இல்லை அப்படிங்கிறது, அதுக்கு உண்டானதும் கொடுத்திருக்கு. திருமணம் செய்து கொண்டு வாழும் வாழ்க்கைக்கும் கொடுத்திருக்கு. ஒரு பெண்ணும் ஆணும் உணர்வு சமன்மை, ஆண் மட்டும்தான் வந்து காதல் பாடல்கள் பாடணும் ரொம்ப ஒரு வர்ணிக்கணும் அப்படி இல்லாம, பெண்ணும் சொல்லலாம் தன்னுடைய காதலை வந்து. ஒரு நாணம் கூச்சம்லாம் எல்லாமே அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் பொய். அதே போல ஆண்களுக்கும் சொல்லுவாங்க, இதெல்லாம் பின்னால் மதம் வந்தவாறு உண்டான பண்டிதர்கள் செய்த வேலை தான் இதெல்லாம் தமிழ்ல. தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு ஆனா பண்ணது பூரா மதம் சேர்த்தாங்க உள்ள, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதே போல ஆண்களுக்கும் வந்து அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடின்வாங்க. அப்ப ஆணுக்கு மட்டும் அறிவு நிறைன்னு சொல்ற, அப்ப பெண்ணுக்கு மட்டும் என்ன அச்சம் மடம் மடத்தனம்னு சொல்ற? பெண்ணுக்கு மடம், ஆணுக்கு அறிவு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அதனாலு பெண்ணுக்கு, ஆணுக்கு அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி. இதெல்லாம் மதம் பிடித்த பண்டிதால் எழுதுனது தான். பாத்தீங்கன்னா களவு கற்பு அப்படிங்கிறத வாழ்க்கை தமிழ் சமுதாயத்துல, சங்க தமிழ்ல களவுங்கிறது பிரைவேட் லைஃப் நாம் மட்டும், கற்புன்னு வரும்போது பப்ளிக் லைஃப் நாமும் சமூகமும். கல் கூட்டல் பூ தான் கற்பு, கல்வின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கல். நீங்க என்னதான் வந்து இன்னைக்கு கற்புங்கிற பொருளே மாறிடுச்சு, கற்புன்னா சாஸ்டிட்டின்ற ஒரு பொருள் ஆயிடுச்சு, சங்க தமிழ் பொருள் அது இல்ல. கல் கூட்டல் பூன்றதுக்கு பண்டிதால் பொருளே மாத்திட்டாங்க. கல்லு போல பெண்ணு வந்து உடைச்சாலும் உடையாம அப்படி இதுவா இருக்கணும், கல்லு உடச்சாலும் சுக்கல் நூறா போயிடுமே தவிர கூறுகூறா போவாது, அது போல பெண் வந்து தன்னுடைய கற்பை பாதுகா, அதெல்லாம் இல்லவே இல்லை. கற்பியல், களவியல், கற்பியல் தொல்காப்பியத்திலே உண்டு. களவியல் களவுன்னா பிரைவேட், நமக்குள்ள மட்டும். ஆனா நமக்குள்ள நடந்துகிட்டே வாழ்க்கை முழுக்க நமக்குள்ளேயே இருக்க முடியாது இல்லைங்களா, பொது சமூகத்துல வந்து வாழ்ந்தாகணும். அப்படி வாழும்போது அந்த சமூக நடைமுறைகள்லாம் என்னென்ன, சமூகத்துல மத்தவங்களோட எப்படி இயங்குறது, நல்லமோ நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும் சமூகத்துல, அப்ப வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ஏறி மேல் செல்வது எப்படி, இதையெல்லாம் கற்றுக்கொள்வது கற்பியல். கற்றுக்கொள்வது நாம் அதை சொல்லி, எனக்குன்னா உனக்கு நீ மட்டுமே வாழ்ந்தது, வேற யாரை பத்தியும் கவலைப்படாம வாழ்ந்த இரண்டு காதல் உள்ளங்கள். ஒரு பொது வாழ்க்கையிலே நண்பர்களை பற்றி கவலைப்படுவது, உறவுகளை பற்றி கவலைப்படுவது, இல்லைன்னா உறவுகள் அல்லாமல் ஏழைகளாக இருக்கவங்க கிட்ட ஒரு உணவே இல்லாம இருக்கிட்ட, ஐயோ நம்ம நல்லா சாப்பிடுறமே கணவனும் மனைவியும் நல்லா சமைச்சு வச்சுக்கோங்க, அந்த ஒரு குழந்தை துன்பப்படுகிறது, யாரோ ஒரு குழந்தைதான், அதுக்கு எப்படி உதவலாம், இதெல்லாம் இந்த இதை கற்றுக்கொள்வதுதான் கற்பியல், கல்விதான் கற்பியல். நல்லா புரிஞ்சுக்கங்க, கற்புங்கிறதுக்கு கல்விங்கிற பொருள் தான். கடவுளையே வாழ்ந்துட்ட, இன்பத்திலேயே வாழ்ந்துட்ட, காதலையே வாழ்ந்துட்ட நீ, ரெண்டு பேரும் மாத்திரமே வாழ்ந்த நீங்கள், சமூகத்தில் வாழ்வதை கற்றுக்கொள்வது கற்பு. அது கற்பு இயல், இது கடவு இயல், இதுதான் இரண்டுக்கும் வேறுபாடு.